வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூழல் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, நாட்டாமை இந்த திரைப்படம் எடுத்த ஒரு முக்கியமான இடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து சோராக்கி போடுறது, தோல்ல போட்டு வளர்த்தது அப்ப. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக சரத்குமார் சார் நடிச்சிருப்பாருங்க. இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடங்களை சரத்குமார் சார் நடிச்சிருப்பாருங்க. ஒரு சரத்குமார் சாருக்கு வந்து குஷ்பு வேடம் ஜோடியாகவும், மற்றொரு சரத்குமார் சாருக்கு மீனா வேடம் ஜோடியாகவும் கொடுத்துருப்பாங்க. மனோரமா மேடம் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சென்டிமெண்ட் காட்சி எடுத்து எடுத்து தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். 1994 வெள்ளித்திரையில் வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க அந்த திரைப்படம். இன்றைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சரியாக 30 வருடங்கள் ஆகுது திரைப்படம் வெளிவந்து. 30 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும், இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையங்க, அங்கேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டரில் போனீங்கன்னா பவளமலை முருகன் கோயில் வருங்க. அந்த முருகன் கோயிலில் தாங்க இந்த திரைப்படத்தினுடைய ஒரு முக்கியமான சென்டிமெண்ட் காட்சி எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என் பிள்ளைய உன் குடும்பத்தையாவது நல்லபடியாக காப்பாத்து. முதல் கட்ட காட்சியில் நம்ம நாட்டாமை சரத்குமார் சாரும் குஷ்பு மேடம் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி அந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. பசுபதியாக இருக்கக்கூடிய சரத்குமார் சாரும் மீனா மேடமும் அவங்க ஏற்ற மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி அந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க. நாட்டாமை சரத்குமார் சாரும் குஷ்பு மேடம் நடந்த மாதிரி ஒரு காட்சி அங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இதே இடத்துல பசுபதி சரத்குமார் சாரும் மீனா மேடம் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பவளமலை முருகன் கோயில் படிக்கட்டு மேல் மண்டபங்க. இது இந்த மண்டபத்துக்குள்ளேருந்து நம்ம குஷ்பு மேடமும் நாட்டாமை சரத்குமார் சாரும் வெளியே வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. மனோரமா மேடம் இந்த படிக்கட்டிலேருந்து சாமி கும்பிட்ற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. 17 வருஷம் ஆச்சு உன்னை உள்ளார வந்து கும்பிட்டு. படிக்கட்டு மேலே வந்து கீழே இறங்கக்கூடிய சரத்குமார் சாரை நம்ம மனோரமா மேடம் கீழே பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. திடீரென மனோரமா மேடம் மயக்காட்சி விடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அவங்களை காப்பாற்ற குஷ்புனை வேகமாக கீழே இறங்குவாங்க. நம்ம நாட்டாமை சரத்குமார் சார் தடுத்துட்டு வருங்க. மனோரமா மேடம் தண்ணி தண்ணி என்று கேட்பாங்க. இந்த ஊரில் பொதுமக்கள் அனைவரும் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து தான் போவாங்க. யாருமே அவங்களுக்கு தண்ணி கொடுக்காத மாதிரி ஒரு காட்சியும் இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க சாட்சி. பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நடந்து வரக்கூடிய காட்சியில் அவங்க பின்பக்கம் பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய மயில் மண்டபம் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ கலர் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி எல்லாம் அப்படி தாங்க இருக்கு. மேலே இருந்து நாட்டாமை சரத்குமார் சாரும் கிருஷ்ணனோட இறங்கி வரும்போது இந்த கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதே கோபுரத்தின் வழியாக நம்ம பசுபதியாக இருக்கக்கூடிய சரத்குமார் சாரும் மீனா மேடம் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. மீனா மேடம் மனோரமா காப்பாற்றுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ பாண்டு சார் சொல்லுவார், இல்லை அந்த அம்மா ஓரோட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன், அந்த அம்மாவுக்கு யார் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சியை அந்த கோபுரத்துக்கு முடிஞ்சா எடுத்திருப்பாங்க. அதில் பாருங்கள் அந்த கோபுரம் சைடில் கூடிய இந்த கிரில் கேட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்க. உடனே மீனா மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாமல் சரத்குமார் சார் முறைச்சி பார்ப்பாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டியில் நின்று கையை வச்சு நிற்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த காட்சி இந்த மயில் மண்டபத்து பக்கத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. குருக்கள் தனி குணம் தூக்கிட்டு இந்த படிக்கட்டு நடந்தோடமே ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இதை கவனிச்சு நம்ம பசுபதியாக இருக்கக்கூடிய சரத்குமார் சார் அப்படியே போய் தட்டி விடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. தண்ணி கூட அப்படியே அந்த படிக்கட்டில் உருண்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. உருண்டு ஓடின குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி போயிட்டு நம்ம மனோரமா மேடமுடைய வாயில் ஊற்றுற மாதிரி ஒரு காட்சியும் அந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க.
இந்த காட்சியும் இல்லாம வேற ஒரு சில காட்சிகளும் இந்த கோயில் எடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பொன்னமல சார 12 வருஷம் ஊர் ரெண்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அவர் 18 வருடங்கள் கழித்து இந்த ஊருக்குள்ள வரும்போது சாமி கும்பிடுற மாதிரி ஒரு காட்சியை இந்த பவளமலை முருகன் கோயில் தான் எடுத்திருப்பாங்க. கையெடுத்து கும்பிட்டு கையா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருந்துட்டு பொன்னமல சார் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. 18 வருஷம் பட்டம் திருந்தலையான்னு மலகம் சொல்ற மாதிரி ஒரு காட்சியும் இந்த கோயில் வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க. 18 வருஷம் பட்டம் திருந்தலையே, அதான் இவனுக்கு நல்ல புத்தியை கொண்டு சொல்லி மனோரம் அவனை சொல்ற மாதிரி ஒரு காட்சியை அந்த கோயில் வாசல் தாங்க எடுத்திருப்பாங்க. ஆனா இது அம்மன் கோயில் கிடையாதுங்க, முருகர் கோயிலுங்க. அதா இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.